சென்னை அருகே கொடுத்த கடனை திருப்பி கேட்ட நண்பனை கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை பெரும்பாக்கம் எழில்நகர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்தவர் கார்த்திக். 22 வயதான இவர் தனது நண்பரான அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவருக்கு 1000 ரூபாயை கடனாக கொடுத்துள்ளார். கார்த்திக் மற்றும் ராஜேஷ் இருவருக்கும் குடிப்பழக்கம் இருந்துள்ளது. இந்த நிலையில் சம்பவத்தன்று குடிப்பதற்கு கார்த்திக் திட்டமிட்டுள்ளார். ஆனால் குடிப்பதற்கு அவரிடம் பணம் இல்லாததால் தனது நண்பர் ராஜேஷ்குமாரிடம் சென்று தான் கொடுத்த 1000 ரூபாய் பணத்தை திருப்பி தருமாறு கேட்டுள்ளார். அப்போது குடிபோதையில் இருந்த ராஜேஷ்குமார் தன்னிடம் தற்போது பணம் இல்லை என்று கூறி சென்றுள்ளார். எனினும் ராஜேஷ்குமாரின் பணம் கேட்டு கார்த்திக் தொடர்ந்து வற்புறுத்தி வந்த நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கிருந்த மற்றொரு நண்பரான தினேஷ் என்பவர் அவர்கள் இருவரையும் சமாதானம் செய்த நிலையில் கார்த்திக்கை வீட்டிற்கு அனுப்பியுள்ளார். இதனையடுத்து தினேஷை அழைத்து கொண்டு ராஜேஷ்குமார் தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் சிறிது நேரம் கழித்து ராஜேஷ்குமாரின் வீட்டிற்கு வந்த கார்த்திக் முகப்பு கதவை பலமாக தட்டியுள்ளார். யார் என சந்தேகமடைந்து வெளியே வந்த தினேஷ் மீண்டும் கார்த்திக் வந்திருந்ததை பார்த்து ஏன் இவ்வளவு பலமாக கதவை தட்டுகிறாய் என கேட்டுள்ளார். இது தொடர்பாக கார்த்திக்கும் தினேஷுக்கும் பேசிக் கொண்டிருந்த நிலையில் கார்த்திக்கின் செயலால் ஆத்திரமடைந்த ராஜேஷ்குமார் வீட்டில் இருந்த கத்திரிக்கோளை எடுத்து கார்த்திக்கின் விலா எலும்பில் பலமாக குத்தியுள்ளார். இதனால் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த கார்த்திக் அங்கேயே மயக்கமடைந்துள்ளார். கார்த்திக் மயங்கியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த ராஜேஷ்குமார் மற்றும் தினேஷ் ஆகியோர் சில நண்பர்களுடன் சேர்ந்து கார்த்திக்கை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது கார்த்திக்கை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து கார்த்திக்கின் உடல் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனையடுத்து கார்த்திக்கை கொலை செய்த அவரது நண்பரான ராஜேஷ்குமார் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். கடனாக கொடுத்து 1000 ரூபாயை திருப்பி கேட்ட நண்பர் ஆத்திரத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.